குறிப்பாக நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் சிறு சிறு தடைகளும் இருக்கு. இப்போ வந்து நமக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அது வந்து சேர வேண்டியது நியாயமான முறையில் வந்து சேரணும். அதுக்கு வந்து சில தடைகள் இருக்கு. இப்போ எப்படி கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் திறந்து விட கோர்ட் உத்தரவிடுறாங்க, வாழு வாழவிடுன்னு சொல்லியிருக்காங்க, அருமையான வாசகம். ஏன்னா அது புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நாம் மட்டும் வாழ்ந்த போற போதுமா, மற்றவங்களும் வாழணும். நம்ம வழியா வந்து பக்கத்து வீட்டுக்கு தண்ணி போயிட்டு இருக்குன்னா நாம் மட்டும் மோட்டரை வச்சு உறிஞ்சினோம்னா 100 குடத்துக்கு 500 குடம் எடுத்துட்டோம்னா அடுத்த வீட்டுக்காரங்க எப்படி வாழ்வாங்கன்னு நினைக்கணும் இல்லையா? மின்சாரம் மட்டும் இங்கிருந்து எப்படி போகுது, அதுக்கு நாமெல்லாம் ஏதாவது தடுக்கிற மாதிரி எங்க எப்படி பண்றாங்க? நான் சொல்றது அண்டை மாநிலங்கள் சகோதரத்துவத்தோடு நடந்துக்கணும். அதாவது அண்டை வீட்டாரும் சகோதரத்துவத்தோடு நடந்துக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் ஒன்று கொண்டு வந்து நல்லா நடந்துக்கணும். 2-3 சகோதரர்கள் இருக்காங்கன்னா ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுக்காக அவங்க இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு எழுதிட்டு பணத்தெல்லாம் அவங்க பேருக்கு ஃபேமிலி போட்டு போனா மற்றவங்க எப்படி வாழ்வாங்க? எந்த ஒரு நியாயமான விஷயமும் தானும் வாழணும் பிறரும் வாழணுங்கிற எண்ணம் தான். எந்த ஒரு தீர்ப்பும் அவளுக்கு இருக்கணும். அதுதான் கடவுள் கொடுத்ததுங்க. இதெல்லாம் பொதுவானது, உலகத்துக்கு பொதுவானது, ஒருத்தர் மட்டும் அனுபவிக்க கூடாது. அந்த சிந்தனையில மூல நட்சத்திரக்காரங்க வந்து விட்டு கொடுத்துருவீங்க. நீங்க நவகிரகங்களை கும்பிடுங்க, கெட்டு போக மாட்டீங்க. புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பலவீனம் அகன்று முன்னேற்றம் கூடி வர சிறப்புகள் பெற வெளிநாடு ஒப்பந்தங்கள் வந்து தடையின்றி இவங்களுக்கு பணம் கொடுக்க ஆஞ்சலியாக கும்பிடுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயகர் வழிபாடே உங்களுக்கு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உங்க விருப்பப்படி கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆயுதமா வல்லவனுக்கு புல்லு ஆயுதங்கிற வந்து விநாயகர் சொல்றாரு. சொல்லாம புல்லுதான் அவர் தலையில வைக்கிறோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அதை வந்து குறிப்பில் காட்டுறாரு. அதை நீங்க உங்களுக்கு அது புல்லு ஆயுதமா பயன்படுத்தி நீங்க காரியத்தை வெற்றியா ஆக்கிக்குவீங்க.